சின்ன இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பார்த்தோன்னா வரவங்களும் இருக்காங்க வெள்ளித்துறையிலேருந்து சின்ன சின்னத்திரைக்கு வரவங்களும் இருக்காங்க அப்படி வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் சீரியல் மூலமாக இப்போ ரொம்பவே பிரபலமாக வந்துட்ருக்கவர் தான் யார் அப்படின்னா அமலஜித் அவர்கள் இவர் வேறு யாரும் கிடையாது சிங்கப்பெண்ணை சீரியலில் வரக்கூடிய ஹீரோ தான் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலமே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் ரொம்பவே எல்லோருக்குமே பிடிச்ச போயிருக்கு யார் இந்த அமலஜித் அவர்கள் எதற்காக இவர் சீரியல் நடிக்க வந்தார் ஏன் வந்தார் இவர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியாக இப்போ வந்து பார்த்தோன்னா இவரை பற்றி இதை முழு வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமலஜித் அவர்களினுடைய தந்தையின் பெயர் அஜித் அவங்களுடைய அம்மா லலிதா அஜித் லலிதா அஜித் அவர்களுக்கு ரொம்பவே சாமி நம்பிக்கை இருக்கான் அதனால் என்னவோ அம்மன் சீரியல் ஹிட் ஆயிடுச்சு அதில் நடித்திருந்த அவங்களுடைய காதலியான பவித்ரா அவர்களையும் பிடிச்சு போயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆமாம் ஏன்னா இருவருமே காதலர்களாக மாறியிருக்காங்க கிட்டத்தட்ட கலஸ் தமிழில் அம்மன் அப்படின்ற சீரியலில் ஈஸ்வர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து எழுநூறு எபிசோடுகளுக்கும் மேலாக வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்துருக்கிறாரு ஆஃப் ஸ்க்ரீனில் இவங்களுடைய ஜோடி ரொம்பவே நல்லா இதே போல் ஸ்க்ரீன்லேயும் இருந்தால் நல்லாயிருக்குமேனு அப்போவே எல்லோரும் சொல்லியிருக்காங்க ரீல் கப்பல் வந்து பார்த்தோன்னா ரியல் கப்பலாக மாறிட்டாங்க அதற்கப்பறம் வந்து பார்த்தோன்னா அன்பு அவர்கள் பிறந்தது கேரளாவில் கொல்லமில் தான் பிறந்திருக்காரு அங்கேயே ஸ்கூல் காலேஜ் முடிச்சிருக்காரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாரு இவர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் இருந்த எல்லாருமே குறிப்பாக சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருப்பாங்க அதற்கு காரணம் டிக்டாக்கு ஆக்டிங்கு டான்ஸுன்னு எல்லோருமே தங்களுடைய திறமைகளை அதில் காட்ட ஆரம்பித்தாங்க அதன் மூலமாக வந்தவர் தான் அமலஜித் இவர் வந்து டிக்டாக்கு அதற்கப்புறம் ஆக்ட் பண்ணுறது டான்ஸ் பண்ணுறது ரீல்ஸு ஷார்ட் ஃபிலிம்ஸுன்னு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபே ஃபேன் பேஸே வச்சுருந்துருக்கிறாரு அதற்கப்புறமாக தொடர்ந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பித்தார் மலையாளத்தில் வந்து பார்த்தோன்னா இவர்களுக்கு நடிக்கிறதுக்காக சீரியலில் வாய்ப்பு வந்திருக்கு இவர் எதற்காக ஃபஸ்ட்டு நடிக்க வந்தார் அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய அப்பா ட்ராமாவில் நடிப்பாராம் அதோட நல்ல வந்து பார்த்தோன்னா நடித்து பெரியால் வரணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக ஆனால் நாள் ஆக ஆக இவர் பெரியாளை வளர வளர ரொம்பவே அவருடைய அப்பாவினுடைய நோக்கமே திசை மாறிடுச்சான் சின்ன சின்ன வந்து பார்த்தோன்னா ரீசன்களால் அவர் அதை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அதனால் அப்பாவோடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி நான் சீரியலில் நடிக்கிறேன் சினிமாவில் நடிக்கிறேன் ட்ராமாவில் நடிக்கிறேன்னு சொல்லி இவர் வந்து நடிக்க வந்திருக்கிறாரு அப்படி அவர் நடிக்க ஆரம்பித்ததுமே ஸ்ரீ குருவாயூரப்பா அதற்கப்புறம் அம்மன் அப்புறம் வேலங்கரி மாதவன் அப்படின்னு பல மலையாள சீரியல்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் தான் இவர் வந்து நடிச்சிருக்கிறாரு பிறகுதான் வந்து பார்த்தோம்னா இவருக்கு மெயின் கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு அதுதான் அம்மன் அதையும் தாண்டி இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சிங்கப்பெண்ணி சீரியலில் மெயின் லீடில் இவர் நடிச்சிட்ருக்காரு அன்பு அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சு வந்துட்டுருக்காரு பட்டி தொட்டி எல்லாமே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறார் இவர் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே இன்ட்ரவர்ட்டாக இருப்பாராம் அதாவது சீரியலில் மட்டும் கிடையாது ரியல்லையுமே அதிகமாக பேச மாட்டாராம் அதற்கு காரணம் இவருக்கு தமிழ் சரி வர வராதான் தெரியாதான் நீ வா போ அப்படின்னு பேசுனா எல்லாருமே என்ன நீ என்னை மரியாதை இல்லாமல் பேசுறியோ அப்படின்னு கேட்டுருவாங்க நினச்சே யார்கிட்டே பேச மாட்டாரோ எது சொன்னாலும் சரின்னு தலையாட்டிடுவாராம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்களினுடைய மிகப்பெரிய ஃபேனாக அமலஜித் அவர்கள் அதே போல் அவர் நடித்த கதாபாத்திரமாக இருக்கட்டும் அவர் பேசின வசனங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பவித்ரா அவர்களிடம் சொல்லி அதை அப்படியே செஞ்சு காட்டி வெறிப்பேற்று தான் அவருடைய வேலையாகவே வச்சுருக்கிறாரு இப்படி சின்ன ஒரு கதாபாத்திரத்துலையாவது நம்ம விஜய் அவர்கள் கூட நடிக்கணும் அப்படின்றத அவருடைய ரொம்ப நாள் ஆசையாக அமலஜித் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ சின்ன திரையில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா யாராலையும் வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு நடிகராக மாறி வந்துட்டுருக்காரு உண்மையிலேயே இவர் வெள்ளித்துறையிலேயும் நல்ல ஒரு நடிகராக வரணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமலஜித் அவர்களுடைய நடிப்பை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்